மாண்புமிகு புரட்சி தலைவி இதய தீபம் அம்மா அவருடைய அருளாசியோடு, மாண்புமிகு அம்மா அவருடைய அரசை தலைமை தாங்கி வழி நடத்துகிற மாண்புமிகு தமிழ்நாடுடைய முதலமைச்சர் அண்ணன் அவர்கள் தகவல் தொழில்நுட்பத்திலே பல்வேறு அறிவிப்புகள் கொடுத்திருக்கின்றார்கள். குறிப்பாக 110 விதியின் கீழே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கின்ற தகவல் தொழில்நுட்பத்திற்கான முன்னேற்ற பாதையில் மேற்கொள்ள வேண்டிய ஆய்வுகள் குறித்து தற்போது இங்கே நம்முடைய இ கவர்னன்ஸ் ஏஜென்சி இங்கே நாம் சந்தோஷ் பாபு ஐஏஎஸ் நம்முடைய பிரின்சிபல் செக்ரட்டரி ஐடி டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு நம்முடைய கமிஷனர் சந்தோஷ் மிஸ்ரா ஐஏஎஸ் அவர்கள் மற்றும் நம்முடைய சாந்தகுமார் அவர்கள் உள்ளிட்டவர்கள் இங்கே ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கின்றோம். ஃபைபர் நெட் கார்பரேஷன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கின்ற இல்லந்தோறும் இணையம் என்கிற ஒரு தகவல் தொழில்நுட்ப புரட்சியில் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக தற்போது ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆகவே வருகிற காலங்கள் தமிழகம் தகவல் தொழில்நுட்பத்தில் சரித்திர சாதனை படைக்கின்ற வழிகாட்டுதலையும் அறிவிப்புகளையும் மாநில முதலமைச்சர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதை நிறைவேற்றுவதற்கான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அரசு பயணமாக முதலீடுகளை ஈர்ப்பதற்காகவும் நம் தமிழகத்திலே இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் அதே போல் இன்றைக்கு இந்தியாவிலே சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பதிலே தமிழகம் முன்மாதிரியாக இருக்கிறது, தடையில்லா மின்சாரம் கொடுப்பதிலே முன்மாதிரியாக இருக்கிறது, மேன் பவர் அதிலும் நாம் முன்மாதிரியாக இருக்கிறோம், அதே போல் தேவையான இடங்கள் வழங்குவதற்கும் நாம் தயாராக இருக்கின்றோம். ஆகவே தமிழகத்துடைய தொழில் வளர்ச்சிக்காகவும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை பெற்றுத்தரவும் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காகவும் தகவல் தொழில்நுட்ப துறையிலே நவீன முன்னேற்றங்கள் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய இந்த அடிப்படை கட்டமைப்புகளை வைத்து கொண்டும் இன்னும் தேவையான முன்னேற்றங்களை நாம் செய்வதற்காகவும் அதற்கு தேவையான ஆய்வுகள் அடிப்படையில் சான் பிரான்சிஸ்கோ போன்ற நாடுகளுக்கெல்லாம் அங்கே சென்று அவர் அங்கே உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஏன்னா தகவல் தொழில்நுட்பத்திலே இன்றைக்கு உலகத்திலே அவர்கள் தான் மிகப்பெரிய சாதனையை செய்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே நாம் பல்வேறு நிலைகளை ஆய்வு செய்து ஆராய்ந்து தெரிந்து கொண்டு அதை தமிழகத்தினுடைய கட்டமைப்புகளுக்கு ஏற்ற வகையிலே நாம் பயன்படுத்த இருக்கின்றோம். அதிலே இன்றைக்கு தகவல் தொழில்நுட்பத்துறையிலே நாம் முன்மாதிரியாக இருப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளும் மாண்பு முதலமைச்சரை எடுத்துக்கொண்டிருக்கிறார், அறிவிப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார். அது இந்த வெளிநாட்டு பயணம் அதுக்கு மிகப்பெரிய உதவியாக அமையும். சார், கிராமம் மற்றும் ஊரக பகுதியில் இணையதள கட்டமைப்புன்றது இன்றளவும் வந்து குறைவாகத்தான் இருக்கு. இதை மேம்படுத்துறதுக்கு அரசு சார்பாக என்ன நம்ம நடவடிக்கை? அதுதான் நான் சொன்னேன், இல்லங்கள் தோறும் இணையம் என்று சொல்லக்கூடிய ஒரு தகவல் தொழில்நுட்ப புரட்சியில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் சட்டப்பேரவையில். அதற்காகத்தான் இப்போது ஃபைபர் நெட் கார்பரேஷன் கூட அதற்காகத்தான் இப்போ திறக்கப்பட்டிருக்கிறது. எல்லா பகுதி இப்போ நம்ம காமன் சர்வீஸ் சென்டர் எல்லா பகுதியும் வைத்திருக்கிறோம். ஒவ்வொரு ஊராட்சிகளிலுமே ஏறத்தாழ 12,528 ஊராட்சிகளிலும் நமக்கு இந்த இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுப்பதற்கு தயார் நிலையில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தயார் நிலையில் இருக்கிறது. இன்னும் தேவையான கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கு மத்திய அரசினுடைய உதவியை நாம் நாடி இருக்கின்றோம். நாமும் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறோம். இந்த கட்டமைப்புகள் எனக்கு எப்போது நிறைவு பெறும், எப்போது அனைத்து இல்லங்களுக்கும் அந்த இணையதள வசதின்றது முழுமையாக சென்றடையும்? இதற்கு குறிப்பிட்ட கால அவகாசம் என்பதிலே மத்திய அரசுடைய உதவி நமக்கு விரைவாக கிடைக்கிற பட்சத்தில் இதை நாம் விரைவாக செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். ஏன்னா ஃபுல் ப்ராஜெக்ட்ஸ் வந்து நாம் ஏற்கனவே சப்மிஷன் கொடுத்து அதற்கான 2, 5, 6 சந்திப்புகளை நமது சந்தோஷ் பாபு ஐஏஎஸ் அவர்களும் சந்தோஷ் மிஸ்ரா ஐஏஎஸ் அவர்களும் மாண்பு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு அவர்கள் அந்த மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நிச்சயமாக நமக்கு ஒரு நல்ல பதில், விரைவாக மகிழ்ச்சிகரமான பதில் கிடைக்கும் என்பதை நம்பிக்கையோடு இருக்கிறோம். அது கிடைத்ததுடன் விரைவாக அது பணிகள் தொடங்கும். இல்லை, நம்ம தலைமைச் செயலகத்தை அது மாதிரி கொண்டு வருவதற்கும் தமிழகம் முழுவதும் அது மாதிரி ஒரு நிலையிலே கொண்டு வருவதற்கும் நம்ம மிக விரைவிலே மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பு கொடுக்க இருக்கின்றார்கள். அவர்கள் கொடுப்பது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கும்.